நண்பர்களே வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஒரு ஒரு வீட்டு வைத்தியம் வந்து சொல்லலான் இருக்கேன். அதாவது இப்போ காய்ச்சல் இருமல் சளி அப்படின்னா வரும்போது நீங்க வந்து ஊசி மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஊசி போட பிடிக்காது, மாத்திரை சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது. அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் காய்ச்சல் இருமல் சளியெல்லாம் வந்துச்சுன்னா நான் இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் வந்து சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு தான். இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம். ரொம்ப வந்து எப்படி சொல்கிற செலவெல்லாம் இது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது, நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. இப்போ வந்து மில்கை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து பனங்கள் கண்டு, கண்டிப்பாக பனங்கள் கண்டு தான் சேர்க்கணும். சுகர் வந்து சேர்க்காதீங்க. அதுவோட பூண்டு இருக்குல்ல, அதில் ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மிளகு, மிளகு இருக்கிறவங்க மிளகு போடுங்க, இல்லை பெப்பர் பொடி வந்து சேர்க்கலாம். மிளகு வந்து ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இஞ்சி வந்து ஒரு அதாவது லைட்டாக வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஓரளவு கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸப் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டரிங் பண்ணிடுங்க. ஃபில்டரிங் பண்ணிவிட்டு நல்லா ஆற, எல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிட்டுட்டு இதை வந்து குடிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்கே நான் கொடுத்துருக்க அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அதாவது ஹெல்த்துக்கு தேவையான ஒரு பொருள் தான். அது உங்களுக்கே கண்டிப்பாக வந்து தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த மில்கை வந்து நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஸ்டீம் டேப்லெட் தான், ஆவி டேப்லெட்டுன்னு ரெண்டு ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேப்லெட் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சிங்கன்னா வந்து இந்த மில்க்கையும் குடிச்சிட்டு ப்ளஸ் ஆவியும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா, ஆவி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை சளி ஏதாவது பிடித்திருந்தாலும், இருமல் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து குணமாகும். நான் வந்து இதுவரையும் இந்த வைத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை வந்து ரெக்கமெண்ட்